ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேங்க் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிட்டி பேங்க்கில் தான் இருக்குது, ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ போக வேகன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, 1000 வேகன்சி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஷருக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம், மஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா, கிராஜுவேட் டிகிரி, பிகாம், அப்புறம் சிஏ, எம்பிஏ இதெல்லாம் முடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தா 1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 வேகன்சினா தாராளமாக நீங்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேறு அதில் வேறு கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கிறேன். அக்கௌண்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், அனலிசிஸ்ட்டு, அப்புறம் மணி லேர்னிங்கு, அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பேங்கிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அது அதுக்கு இவ்வளோ போஸ்டிங் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பீங்க, ஏன்னா நிறையா போஸ்டிங்க்கு வேகன்சி தேவை. அதனால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதான் நான் சொல்லிட்டேனே. ஐடி இதில் ஐடியும் பண்ணலாம், டிப்ளமோ பண்ணிக்கலாம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இருந்தாலும் எம்காம் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம், இதுமாதிரி எல்லாருமே பண்ணலாம். ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18லேருந்து 50க்குள்ளே இருக்கணும், 50க்கு மேலே தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு 50க்கு மேலேனா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இருப்பாங்கள்ல, அவங்களும் இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக இதுக்கு மினிமம் 18 தான் சொல்லியிருக்காங்க, 18க்கு மேலே இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பற்றி நீங்கள் கவலை வாங்கலாம், ஒரு பெஸ்ட் சேலரி தான் கிடைக்கும், அது கூட இன்சென்டிவ்வும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து இதையும் தெரிவிச்சுக்கிறாங்க. அதோட என்னென்னா, செலெக்ஷன் ப்ராசஸ், உங்கள் போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்ன போஸ்டிங் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூ நடக்கும். பேசிக் இன்டர்வியூ கன்ஃபார்மான எல்லாருக்குமே நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் காமனாக எல்லாருக்கும் நடக்கும். மீதி இன்டர்வியூ தான் மொத்தம் ஆளுக்கு மூணு இன்டர்வியூ நடக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக டைப் விஷ்னா ஷார்ட் லிஸ்ட்டு, பர்சனல் ஹெச்ஆர்னா அதான் மேனேஜர் போஸ்டிங்க்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாறும். ஆனால் காமனாக பேசிக்காக ஒரு இன்டர்வியூ டாக்குமெண்டேஷனும் காமனாக எல்லாருக்குமே நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னு நடக்காது. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணணும் அப்படின்றதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.